தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்கில் எப்படி பார்த்தினா நம்மளோட யூடியூப் வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரைச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆளில் போட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்லாம் நினச்சிடலாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் உங்களோட கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்பெஷல் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை அப்படின்னா ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்க மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ அப்படிங்க மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட சைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கும். இப்போ நீங்கள் கரண்ட்டில் பார்த்துருக்க வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியோஸ். ஸோ அது போது நீங்கள் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 9:16 இல்லை அப்படின்னா 3.4 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். இல்லை அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் மாதிரி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 4.5 அப்படி வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிறதான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்காண்டி அப்படின்னா நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதான் ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. ஸோ இது எதுக்காண்டி இந்த நேம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் இப்போ தான் சொல்லியிருக்கேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோட மோட் பார்த்தீங்கன்னா மாறிடும். மாறினதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இமேஜ் அசெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் அப்படிங்க மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு கலரை பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க அந்த ஒரு பிளாக் இமேஜை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 7 செகண்ட் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் அதாவது நம்மளோட லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து விட்ருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட லேயர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைன் மாஸ்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 காலம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் மீடியாவில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எடுத்துக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா கீழே அந்த லேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். இல்லை போகிற நிறையா உள்ள இருக்க அந்த ஆட் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இருக்க மீடியா பார்த்தீங்கன்னா எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட்டுக்காண்டி எதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களோ இப்போ வந்து இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து என்னெல்லாம் வரும்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வந்து இந்த ஆரோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்டரில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோட இது பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தான் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பார்த்தீங்க லைட்டாக தான் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசில் வேணுமோ அது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டரில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கோடு பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ப்ளே பண்ண ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் போதும் அப்படின்னா 2 செகண்ட்ஸ் போதும் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா ப்ளேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஒரு கண்டென்ட் டிஸ்கிளைமரை கிளிக் பண்ணிட்டு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா டைம் லைன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 செகண்ட் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ட்ரிம்மை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒருத்தவங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் இதுவாயிரும். இல்லை ப்ரோ நான் ரைட் சைடில் உள்ளதை மட்டும் தான் கிளியர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ட்ரிம் ரைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். இல்லை ப்ரோ மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விழுகும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதும் இருக்கும் ரெண்டு லெஃப்ட் சைடு உள்ளதும் இருக்கும் பட் ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் பார்த்தீங்கன்னா விழுகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம பார்த்தீங்கன்னா இது வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாக்கணும் ப்ரோ நான் தெரியாமல் டிலீட் பண்ணிட்டு அப்போனா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. எல்லாருமே லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அன் டூ ரீ டூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ரெண்டு ஹேரோ பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஜஸ்ட் பார்த்தா அந்த ஹேரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இல்லை ப்ரோ நான் கட் பண்ணது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருந்த மாதிரி
லேட்டாக வந்துருச்சோம், ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்க முடியும். ஸோ அது போது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இது எடுக்கிறீங்க. ஸோ இந்த இதில் இருக்கிற இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு கேப்ச் அண்ட் சேவ் அப்படி மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோட கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் ஆகி பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஆடியோக்கு எவ்வளோ வைக்கணும், வீடியோ எவ்வளோ அந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் நார்மலாக. ஸோ உங்கள் ஃபேட்லாம் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எனவல் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, நீங்கள் நார்மலாக எப்போதும் போல இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மெத்தடில் எடிட் பண்ண முடியும். ஸோ அது பொறுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆரோ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஆரோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட லேயரில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாண்டி. அது போது குட்டி உண்டு பார்த்தீங்கன்னா டிவி மாறுக்கும், அந்த டிவியை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னமாக பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துக்க முடியும். எதுக்காண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ அந்த இடத்துல சின்னமாக தெரியறதுனால உங்களால் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் அது போதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். அகைன் அதே பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க அப்படின்னா அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ லாஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குங்க. உங்களோட வீடியோ லாஸ்ட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளே லைட்டாக ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட வீடியோ லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பார்த்தீங்கன்னா விட்டுரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 செகண்ட் போதும். ஸோ அதுக்காக நான் 2 செகண்ட் மட்டும் வச்சுட்டு ட்ரிம் ரைட் சைடு இருக்கிறது எனக்கு தேவையில்லை, லெஃப்ட் சைடு இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டேன். ஸோ அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் டிஸ்க்ளைமர் சைஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி சின்னமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான லைட்டாக பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டேன். ஸோ சென்ட்ரில் வைக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோடை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி சென்ட்ரலையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வரணும். அதுக்காண்டி லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணுறேன். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ் கம்ஸ் தான் நம்ம வீடியோ பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காண்டி நம்மளோட கேமராக்குள்ளே போயிட்டு உள்ளருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட் ஒரு தான் இன்னிமேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் எப்படி வரணும். ஸோ இப்போ ஃபேட்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பப்பு. ஸோ எக்கச்சக்கமானது இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அனிமேஷன்லாம் பார்த்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அனிமேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரணும் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்புறம் எனக்கு வந்து அனிமேஷன் தேவையில் டேரெக்டாக வந்தால் போதும் நானில் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபேலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இன்னும் ஓவரால் அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்காய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேணாம். ஸோ நம்ம போட போகிறது வந்து வீடியோனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆப்பாய் ஆப்பாய் வந்துச்சு நல்லா இருக்காது. ஓப்பனிங் வரையில பார்த்தீங்கன்னா இன்னிமேஷன் கொடுத்துனோம். அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ மறையில எப்படி மறையணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி மறையணும் அந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அவுட் அனிமேஷன்லாம் வந்து செட் பண்ணணும். அதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஃபேடியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எப்படின்னா மிக்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கரெக்ட் பண்ணி இல்லை அப்படின்னா ஆடியோ வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 100 பார்த்தீங்கன்னா 200 போட்டு ஆடியோ ஆட்டோ வால்யூம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கிற அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கீழே. ஸோ உங்களோட வீடியோட ஸ்பீடு. ஸோ இந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரசரனு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்டு டக்குனு ஏற்றினீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். மேக்ஸிமம் 2 வச்சிங்கன்னா மட்டும்தான் வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமி நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரத்தரன்னு சொல்லி பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு. இப்போ நம்ம ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 வச்சிட்டோம் அப்படின்னா எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா மாறிக்கும். இப்போ நம்மளோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைஸ் பிடி பார்த்தீங்கன்னா இழுத்து வைக்கணும். ஸோ அதுக்காக இங்கேருந்து இங்கே எஜ்ஜு டு எஜ்ஜு பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ச் பார்த்தீங்களா. இதே இது இப்போ நீங்கள் நல்லா வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இதே இப்போ நான் அனிமேஷனில் வந்து இன் அனிமேஷன் இந்த மாதிரி ஃபேடு கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வர மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நம்மளோட இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரோ வரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை ப்ரோ எனக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட அது கைன்மாஸ்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அனிமேஷன் இது பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டு உங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்துடும் இன்றும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கைன் மாஸ்டில் தான் இன்ன வரைக்கும் இப்படி தான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கைன் மாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எஃபெக்ட் இருக்குது அதுக்கு போல் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோரூம் மாதிரி இருக்கும், பை பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதை டைப் பண்ணுங்கள், நியோன் எஸ்என்எஸ்சி பட்டன் அப்படி மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களை சைஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைக் ஷேர் வரணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறீங்க. ஃபிட் பண்ணிட்டு வீடியோட எண்டு முடியாது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விடுறீங்க, இழுத்து விடுறீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டாட் இருக்குது நம்ம இந்த லேயரை கிளிக் பண்ணோம்னா எல்லோ கலரில் மாறும். மாறினதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ சைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓவராலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேக்ரவுண்டில் என்ன ஆடியோ பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்களோ அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள். காப்பிரைட் மேக்ஸிமம் காப்பிரைட் இல்லாத பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணவங்கன்னா அதோட மிக்சர் வால்யூம் பார்த்தீங்கன்னா குறைக்கணும். ஸோ இப்போ நம்மளோட ஆடியோட இது பார்த்தீங்கன்னா லேயர் இதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஆடியோ லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கும், MP3 சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ. இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிக்சரில் போயிட்டு இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-15 கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஆட்டோ வால்யூம் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க வாய்ஸ் உங்களோட வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகுது அப்படின்னா மட்டும் அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இல்லை அப்புறம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குது அப்படின்னா டிக்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இல்லை அப்புறம் நான் ஒரு சில டயத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வீடியோ ஃபஸ்ட் தனியாக எடுப்பேன், அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கைன் மாஸ்டர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் வாய்ஸுக்கு ஏற்றாப்பில் இல்லை அப்புறம் உங்களோட வீடியோக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது மேலே இருக்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வானம் உதா, கீழே இருக்க நல்லா டார்க் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ வைல்டு கலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்ம கைன் மாஸ்டில் கொடுத்த ஆடியோ ஓகேங்களா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் KMA போட்டுருச்சுன்னா நம்ம கைன் மாஸ்டில் ரெக்கார்டில் போயிட்டு கொடுத்த ஆடியோ. இது நம்ம பேக்ரவுண்ட் BGM பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை அப்புறம் பேக்ரவுண்டில் ஆல்ரெடி ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட லேயரோட லாஸ்ட் எண்டு தான் ஓகேலா. ஆனால் நம்ம மேலே இருக்க பிளாக் கலர் லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம கீழே இருக்க வீடியோ கேட்டாலும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். இப்போ நம்மளோட இன்ட்ரோ எங்கே முடியுது, ஸோ இந்த இடத்துல முடியுது. இப்போ நான் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணோன்னா இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ இவ்வளோ தான், ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது முடிய இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 seconds மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெசல்யூஷன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா 720p இருக்குது, பட் எக்ஸ்போர்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா HD எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எடுத்தீங்களோ அதே அவுட் புட் தான் பார்த்தீங்கன்னா வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானா பூஸ்ட் பண்ணி தருமா அப்படின்னு சொல்லி என்ன கிடையாது. உங்களோட நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p எடுக்கிறீங்க அப்படின்னா அதே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்புறம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD QHD வச்சிங்கனாலுமே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் கேமராவில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p வச்சு பண்ணுங்கள். அது போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பிரைட் அதிகப்படுத்திக்கலாம் கம்மிப்படுத்திக்கலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது நல்லது. எதுக்காண்டி அப்படின்னா நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 139MP பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்காண்டி இந்த பிரைட்டை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கங்க. குறைச்சிக்கிட்டு சேவஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி இல்லையா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேவிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க ப்ராசஸரை பொறுத்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா வெறும் 37 seconds மட்டும்தான், அதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஓவராலாக நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் ப்ரோ. இதுக்கப்புறம் நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி 1 second பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எதுக்காண்டி அப்படின்னா இதில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு டேரெக்டாக யூடியூப்லேயே வேறு ஏதாச்சும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது. ஸோ அதுக்காக நான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். இல்லை அப்புறம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கைன் மாஸ்டர் விட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருங்க. இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கைன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட் இது பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைன் மாஸ்டரோட இது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 second செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா தரமாகவும் மாசமும் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேபி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு கருத்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் நீங்கள் நம்மளோட டிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சீ யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.